வெல்கம் எவ்ரி ஒன். இது நம்ம சேனல் அன்எக்ஸ்பிளைன் மிஸ்ட்ரீஸ். சாரி இல்ல யூஇஎம் இல்ல இல்ல ஆல் இன் ஒன் anz&mon. அந்த ரெண்டு நேம்லயும் எங்களுக்கு உடன்பாடு இல்ல. இந்த சேனல்ல சமையல்ல தொடங்கி பிளாக், மிஸ்ட்ரீஸ், கதைகள், பாடல் அப்படி இப்படின்னு எல்லா வழிகளையும் ஃபன் பண்ண போறோம். அந்த வகையில இன்னைக்கு சம்மந்தி அரைப்பது, அதாவது துவையல் அரைப்பது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம தென்குமரி மக்க காலையில உச்சிக்கு ராத்திரி இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் சோறு பழைய சோறு கஞ்சி எல்லாத்தையும் கூட திண்ணிய அத்தியாவசியமான ஐட்டம் தான் இந்த சம்மந்தி. ஸோ இதை நாம நம்ம குமரி ஸ்லாங்கிலேயே பார்த்துடலாம். முதல்ல இந்த சம்மந்தி அரைச்சியதுக்கு என்ன எல்லாம் வேணும்னு சொல்லி, இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் வந்து தேங்காய். இது வந்து தேங்காய் சட்னி. ஸோ கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துடுங்க. அடுத்து வந்து கொஞ்சோண்டு புளி. அடுத்தது வந்து சின்ன உள்ளி, பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டணும், சின்னதாக இருந்தால் ஒரு நாலணும். அடுத்தது கொஞ்சோண்டு இஞ்சி, அடுத்து ஒரு நுள்ளு போல் ஜீரகம், அடுத்து வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அடுத்து ஒரே ஒரு பூண்டு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. நம்ம குமரியில் பொதுவாக கருவேப்பிலையும் தெங்கும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு வீடு கூட பார்த்துட முடியாது. அடுத்ததான் மிளகு. நான் வந்து இன்னும் வந்து காந்தாரி மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மிளகு வேணாலும் எடுக்கலாம். அந்த பச்சை மிளகு, காஞ்ச மிளகு, எது வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகு எடுத்தீங்கன்னா சம்மந்தி வந்து பச்சை கலரில் வரும். நீங்கள் இந்த மிளகு எடுத்தீங்கன்னா சம்மந்தி வந்து நல்லா சோப்பு கலரில் வரும். அடுத்து வந்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சணும். அம்மியில் வச்சு அரைச்சா நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அம்மியை வந்து ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஸோ நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே எல்லாத்தையும் வச்சு அரைக்க போகிறேன். கண்டியலா நம்ம சம்மந்தி இப்போ ரெடி. கண்டியலா மக்களே, இதுதான் சம்மந்தி. நம்ம பாட்டி தாத்தா மாறுவையெல்லாம் இப்படி சம்மந்தியும் பழைய ஜோரம் வச்சு தின்னனால தான் இப்போ அப்படியே தெம்பாக இருக்காத. இந்த சம்மந்தி ஒரு சரி விகித உணவு. ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, தாது உப்பு, விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதான். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நம்ம காலையிலே அரைச்சி வச்சுட்டா ராத்திரி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு சைடிஷ் மக்கா. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு கமெண்டில் மட்டும் கழுவி ஊற்றாதீங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.